Hello friends, I am VK Designer. Welcome to my channel. Today topics, eraser tool, background eraser tool, magic eraser tool usage பத்தி detail பார்க்கலாம். First நாம பார்க்க போறது eraser tool. Eraser tool shortcut E. இந்த tool வேலை என்னனு பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஏரியாவை delete or remove பண்ணிக்கலாம். Right click கொடுத்தீங்கன்னா eraser size, hardness, angle and default brush preset தந்திருக்காங்க. Eraser size 200 கொடுத்துக்கிறேன், hardness 0 இருக்கட்டும். இந்த பிக்சரை duplicate பண்ணிக்கலாம், Ctrl J. ரொம்ப முக்கியமான விஷயம், கீழே இருக்கிற லேயரோட I பட்டனை ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பிக்சர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் மட்டும் போதும், இமேஜ் டெலிட் ஆகும். அடுத்து எரேசரோட ஹார்ட்னஸில் 100 கொடுத்துட்டு எரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரிஜினல் இமேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். பிக்சரை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எட்ஜஸில் ஷார்ப்பாக இருக்குது. அப்போது எட்ஜஸ் ஸ்மூத்தாக இருக்கணும்னா ஹார்ட்னஸில் 0 இருக்கணும், எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கணும்னா ஹார்ட்னஸில் 100 இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேக்ரவுண்ட் எரேசர் டூல். இந்த பேக்ரவுண்ட் எரேசர் டூல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லேயர்ஸை டூப்ளிகேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு லேயர் பட்டனை ஆஃப் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்டை ஜூம் பண்ணிக்கலாம். எரேசரோட சைஸ் 200 கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மட்டும் எரேசர் ஆயிடுச்சு. இந்த டூலோட ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணும்போது ஃபோர் கிரவுண்ட் இந்த மாதிரி எரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக பார்க்க போகிற டூல் மேஜிக் எரேசர் டூல். மேஜிக் எரேசர் டூலோட ஷார்ட்கட் இ. மேஜிக் ஒன் டூலும் மேஜிக் எரேசர் டூலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டூல் தான். பேக்ரவுண்ட் ஏரியாவில் சிங்கிள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே பேக்ரவுண்ட் எரேசர் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம், பேக்ரவுண்ட் ஏரியா சிங்கிள் கலரில் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கிரேடியன்ட் டூல் அண்ட் பெயிண்ட் பக்கெட் டூலோட யூசேஜை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.